வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். புதிய வகை கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய அச்சுறுத்தலின் காரணமாக இங்கிலாந்து வரும் பயணிகள் ஹோட்டல்களில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பை பிரிட்டன் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தடுப்பு மருந்துகளின் செயல்திறன் புதிய வகை வைரஸை கட்டுப்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிறழ்வுகள் காரணமாக வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்து உயிரிழப்பு விகிதம் உயரலாம் என்ற கவலைகள் எழுந்துள்ளன. ஆனால் தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களான மாடர்னா, ஃபைசர், பயோ என்டெக் மற்றும் அஸ்ட்ராசெனிகா உள்ளிட்டவை புதிய வகை மாற்றத்திற்கு ஏற்ப தங்களது மருந்துகள் இலக்கு வைத்து செயல்படும் என அறிவித்துள்ளன. இதேவேளை கொரோனா வைரஸால் சிலர் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும்போது மற்றவர்களுக்கு ஏன் அறிகுறிகள் தென்படுவதில்லை என்பதை கண்டறியும் முயற்சியில் ஆய்வாளர்கள் இறங்கியுள்ளனர். பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு நோய் தாக்குதலுக்கும் மனிதர்களின் இரத்த வகைக்கும் தொடர்பு உள்ளதா என்று ஆராய முற்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிவியல் செய்தியாளர் ரிச்சர்ட் வெஸ்காட் வழங்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் சிலர் கடுமையாக நோய்வாய்ப்படும் போது வேறு சிலருக்கு அவ்வாறான பாதிப்புகள் எதுவும் ஏன் இருப்பதில்லை? இதற்கான விடையை நமது இரத்த மாதிரியில் கண்டறிய முடியுமா? நூற்றுக்கணக்கான கோவிட் நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை சேகரித்த பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இது தொடர்பாக பல மாதங்களாக பரிசோதனை ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதில் குறிப்பிடத்தக்க வித்தியாசங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். உடல் பாதிப்புகள் ஏதும் இல்லாத நோயாளிகளுக்கு தொடக்கத்திலேயே சார்ஸ் கோவிட் 2 வைரஸுக்கு எதிரான வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததை நாங்கள் கண்டறிந்தோம். இதற்கு நேர் மாறாக கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மிக குறைந்த அளவிலேயே வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததை கண்டறிந்தோம். மேலும் தொற்று அறிகுறிகள் தென்பட்ட ஓரிரு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட இரத்த பரிசோதனைகளில் கூடுதலாக அழற்சி தொடர்பான அறிகுறிகள் இருந்ததையும் முக்கியமாக கண்டறிந்தோம். வைரஸ் போன்ற எதிராளிகளை அழிக்க நமது உடல் எதிர்வினையாற்றும் போது அலர்ச்சி உண்டாகும். ஆனால் நோய் எதிர்ப்பு அமைப்பு கூடுதலாக வினையாற்றும் போது அதிக அளவில் அலர்ச்சி ஏற்பட்டு நோய்வாய்ப்பட நேரிடும். அப்படியானால் வைரஸால் ஒருவருக்கு நோய் பாதிப்பு ஏற்படுவதை விட உண்மையில் வைரஸுக்கு எதிரான உடலின் எதிர்வினையால் தான் நோய் பாதிப்பு ஏற்படுகிறதா? உண்மையில் வைரஸ் தொற்றால் அனைத்தும் தொடங்குகிறது. ஆனால் கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் அளவுக்கு நிகழ்வது மிக கடுமையான அலர்ச்சி பாதிப்பால் தான். ஆனால் தொடக்கம் வைரஸில் இருந்துதான். வைரஸ் செயலிழந்த நிலையிலும் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒருவரின் உடல் மீதான தாக்குதலை தொடருமா? கடுமையான உடல் பாதிப்பால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் போது பெரும்பாலான நோயாளிகளிடமிருந்து வைரஸ் வெளியேறிவிடும். இந்த தகவல் எவ்வாறு பயன்படும்? தங்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட போகிறதா என்பதை மக்கள் கண்டறிய பரிசோதனை ஒன்றை உருவாக்கப் போகிறீர்களா? நோய் அறிகுறிகள் ஏற்பட்டவர்கள் உடல் பாதிப்பை நோக்கிதான் ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப நிலையிலேயே அலர்ச்சி பாதிப்பை தடுக்கும் முயற்சியை நாம் மேற்கொண்டால் தீவிர பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள நோயாளிகளுக்கு முன்னதாகவே சிகிச்சை அளிக்க இயலும். இது ஆரம்ப நிலைதான். ஆனால் இந்த நோயால் ஏற்படும் நீண்டகால தாக்கத்தை புரிந்து கொள்ளவும் சிகிச்சைகளை மேம்படுத்தவும் இந்த கண்டுபிடிப்புகள் உதவக்கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் எதிர்வினை தன்மை தொடர்பாக ஆராய ஓராண்டுக்கு முன்பிருந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை ஆராய்ந்ததில் 3 முதல் 4 மாதங்களுக்கு பிறகும் அவர்களின் உடல் நோய் எதிர்ப்பு அமைப்பில் அசாதாரண பிறழ்வுகள் இருந்தது தெரிய வந்தது. இப்போது கேள்வி என்னவென்றால், இவை எப்போது குணமாகும் அல்லது எவ்வளவு காலம் நீடித்திருக்கும்? கோவிட் தொற்றின் நீண்டகால பாதிப்பு என்றால் என்ன என்பதுதான். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். நெதர்லாந்தில் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவையும் மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதால் போராட்டக்காரர்களுக்கும் கலவர தடுப்பு காவலர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு நகரங்களில் 150 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரோட்டர்டாம் நகரில் மேயர் விடுத்த அவசர நிலை உத்தரவை அடுத்து எச்சரிக்கை செய்யும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளையும் பயன்படுத்தினர். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கப்பட்ட கோவிட் தடுப்பு மருந்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தின் மீது கடுமையான அதிருப்தியை ஐரோப்பிய ஒன்றிய சுகாதார ஆணையர் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த நிறுவனம் தயாரித்துள்ள டோஸ்களின் எண்ணிக்கை மற்றும் அவை எந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன உள்ளிட்ட தகவல்களை புதன்கிழமைக்குள் வழங்க வேண்டும் என்றும் சுகாதார ஆணையர் ஸ்டெல்லா கிரியாத்தீஸ் வலியுறுத்தியுள்ளார். போலி செய்திகளுக்கு எதிராக போராட தனது பயனர்களின்
உதவியை ட்விட்டர் நாடியுள்ளது. உண்மையற்ற மற்றும் தவறாக வழிநடத்தும் செய்திகள் குறித்த தகவல்களை பயனாளர்கள் அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக ட்விட்டர் அறிவித்துள்ளது. வேர்ட் வாட்ச் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் முதற்கட்டமாக அமெரிக்காவில் உள்ள சிறிய குழுக்கள் மத்தியில் சோதனை முயற்சியாக இறங்கியுள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை செயலாளராக ஜெனட் எலனை செனட் சபை உறுதி செய்துள்ளது. 200 ஆண்டுகள் வரலாற்றில் கருவூலத்துறையை தலைமை தாங்கும் முதல் பெண்ணாக இவர் அறியப்படுகிறார். பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளித்து பைடன் நிர்வாகத்திற்கு அவர் உதவி செய்ய வேண்டும். முன்னதாக ஜெனட் எலன் பொருளாதார வல்லுநராக பணியாற்றி வந்தார். 2012 ஆண்டு அர்ஜென்டினாவில் கண்டறியப்பட்ட பெரிய டைனோசர் பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய விலங்கினமாக இருக்கலாம் என்று அதன் புதைப்படிவங்களை பல ஆண்டுகள் ஆராய்ந்த எலும்பு மற்றும் புதைப்படிவ ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். காய்கறிகள் அல்லது தாவரங்களை உண்டு வாழ்ந்த இந்த உயிரினம் சுமார் 40,000 கிலோ எடை உள்ளதாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றனர். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பிரதிநிதிகள் குழு ஒன்று செனட் அவையில் சமர்ப்பித்துள்ளதால் விசாரணை முறையாக தொடங்கியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை நாடாளுமன்றம் அங்கீகரித்த நிகழ்வின்போது கேபிட்டல் கட்டடத்தை தாக்க டிரம்ப் தனது ஆதரவாளர்களை தூண்டியதாக ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். 1862 ஆண்டில் அமெரிக்காவில் அதிபருக்கு எதிராக நடந்த முதல் விசாரணையை தொடர்ந்து நிறுவப்பட்ட அரிய நிகழ்வு இது. சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு வன்முறை கும்பல் அத்துமீறி நுழைந்த நாடாளுமன்ற பளிங்கு அரங்குகளின் ஊடாக சென்று குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் 4வதும் ஓராண்டில் 2வது முறையாகவும் அதிபருக்கு எதிரான நடவடிக்கை முறையாக தொடங்கியுள்ளது. கேபிட்டல் கட்டடத்தின் அரங்குகள் வழியாக டிரம்புக்கு எதிரான குற்றச்சாட்டை அவர்கள் கொண்டு சென்றனர். இன்னும் 2 வாரத்திற்குள் டிரம்பின் எதிர்காலம் பற்றி முடிவு செய்யப்படும். உயர் குற்றங்களையும் தவறான செயல்களையும் செய்ததாக டிரம்ப் குற்றம் சாட்டப்படுகிறார். முன்னாள் அதிபர் டிரம்ப் அமெரிக்கா மற்றும் அதன் அரசு துறைகளை ஆபத்தில் ஆழ்த்தினார். ஜனநாயக அமைப்பின் ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தியதோடு அமைதியான அதிகார பரிமாற்றத்திற்கு இடையூறு விளைவித்தார். இதன் மூலம் அமெரிக்க மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிக்கு எதிராக செயல்பட்டார். தனது வாதங்களை தயார் செய்வதற்காக 2 வாரங்கள் டொனால்டு டிரம்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9 விசாரணையின் தொடக்கத்தில் அவர் ஆஜராவாரா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. நாம் கடுமையாக போராடுவோம், அவ்வாறு நீங்கள் போராடாவிட்டால் இனி உங்களுக்கு ஒரு நாடு இருக்காது. அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை அங்கீகரிக்கும் நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு சற்று முன்பு இவ்வாறு பேசியதால் கேபிட்டல் கட்டடத்தில் புகுந்து தாக்குதல் நடத்த டிரம்ப் தூண்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார். அந்த குழப்பத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இன்று மாலை செனட்டின் 100 உறுப்பினர்களும் டிரம்பின் குற்றச்சாட்டு விசாரணையில் நடுவர்களாக உறுதிமொழி ஏற்பார்கள். டிரம்ப் குற்றவாளி என்று கூறுவதற்கு செனட் அவை உறுப்பினர்களில் 1/3 பகுதியினரின் ஆதரவு வேண்டும். அவர் குற்றவாளி என்பது உறுதியானால் எதிர்காலத்தில் அரசு பொறுப்புகளை ஏற்பதற்கு அவருக்கு தடை விதிக்கப்படலாம். பிரான்சில் உள்ள சர்க்கஸ் ஒன்றில் காட்டு விலங்குகளுக்கு பதிலாக ஹோலோகிராம்களை பயன்படுத்தியுள்ள செய்தியை பார்க்கலாம். விலங்குகள் எதிர்கொள்ளும் கொடுமைகளை தவிர்க்கும் விதமாக செயற்பாட்டாளர்களின் முயற்சிக்கு இந்த பலன் கிடைத்துள்ளது. மேலும் சர்க்கஸ் ஊழியர்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்பனை விலங்குகளுடன் வித்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. Thank you.